The Great Cozy Cottage. உனக்காக ரெஜினாஸ் ரெடி பண்ணது இதுதான். தேங்க்யூ ரெஜினாஸ். 50 ரூபா பஸ் டிக்கெட்டை நீங்க ஏறி கம்மு, நீங்க வந்துருங்க அப்படின்னாங்க. நாங்கள் கேட்கலையே. நம்ம என்ன ஒரு சந்தோஷத்துல வரோமோ அந்த சந்தோஷம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாதான் இதுதான் டைமண்ட் கோசி காட்டேஜ். மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சோகம். இங்க இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் இருக்கு, மியூசிக் இருக்கு, சோ இவ்ளோ ஃபன் இருக்குது. நம்ம வந்து கப்பல்ஸா வந்தோம்னு வைங்களேன், இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் பேசாம இங்கே இருந்துடலான் இருக்கேன். படுத்துக்கிட்டு அண்ணா பயம், அதனால இந்த கோசி காட்டேஜுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். உனக்காக ஹார்ட் எல்லாம் போட்டிருக்காருடா அவரு ரெஜினாஸ். உனக்காக ரெஜினாஸ் ரெடி பண்ணது இதுதான். தேங்க்யூ ரெஜினாஸ். கோசி காட்டேஜ் தேங்க்யூ, நன்றி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோசி காட்டேஜ் வயநாடுக்கு வந்துருக்கோம். ஸோ இங்க ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு. ரூமா இருக்கட்டும், அந்த அட்மாஸ்பியரா இருக்கட்டும், ரொம்ப அழகா இருக்கு. சரி, இங்கே நம்ம டிராவல் எப்படி கவர்மெண்ட் பஸ்ஸில் வருதா இருந்தால் ஏதோ சொன்னாங்க 150 ரூபா பஸ் டிக்கெட்டை நீங்கள் ஏறி கம்மு, நீங்கள் வந்துருங்க அப்படின்னாங்க. நாங்கள் கேட்கலையே. நாங்கள் கேட்கலாம் இல்லை, நான் கூட 150 ரூபாய்க்கு ஓகேன்ட்டேன். மேடம் தான் முடியவே முடியாது. ஆல்ரெடி நம்ம வந்து பஸ்ஸில் தான் வந்தோம், திருப்பியும் நம்ம பஸ் ட்ராவல் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு டிராவலை பிடிப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த கஷ்டம் கூட எங்களுக்கு வந்து கொடுக்கல ரெஜினாஸ். ஸோ அவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை வச்சு கோழிக்கோடுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு கேப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒருத்தர், அமைதியான ஒருத்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சேஃப்டியாக எங்களை கூப்பிட்டு வந்து இங்கே இருந்து ரூம்ல விட்டார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம என்ன ஒரு சந்தோஷத்தில் வரோமோ அந்த சந்தோஷம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த டூர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக அமையும். இங்கே ரீச் ஆகிற வரைக்கும் எல்லாமே சூப்பர். ஐயோ ரூம் எப்படி இருக்குன்னு தெரியல, இன்டர்நெட்டில் பார்த்தோமே எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்குறோம். எங்க போறோம் இப்போ, நம்ம எங்க போறோம்ன்றது தெரியாது. பட் ஆனா இந்த லொகேஷன் கண்டிப்பா மக்களுக்கு காட்டியே ஆகணும். வாவ், இவ்ளோ எக்ஸலண்டா இருக்குங்க. இன்டீரியர்லாம் அந்த மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு அந்த வீடியோல காமிச்சிருப்பேன். இவ்ளோ நீட்டா மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது ஆக்சுவலா அந்த ஹோம் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியாச்சு இடத்த. சரி என்னடா இதை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே, இங்க இருக்கிற ரூம்ஸ பத்தி சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நான் சொல்றதை விட காமிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சன் அந்த அடுப்பை தவிர்த்து எல்லாமே இங்க இருக்கு. அழகா டைனிங் டேபிள் வச்சு சாப்பிடலாம். அடுத்து இது என்ன, நீ எக்ஸ்பிளைன் பண்றேன்னு எனக்கு பார்த்தாலே தெரியும். மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சோகம். காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். ஊரெல்லாம் சுத்திட்டு என்னடா ஓய்வு எடுக்க ஒரு இடம், நல்ல இடம் வேணுமே, பிளசண்டா இருக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கிறதுக்கு தான் இந்த ரூம். பாபா பாபா.
குளிக்க போறியா? அம்மாவுக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட்ரா இது? எனக்கு குளிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத டிபார்ட்மெண்ட். எந்த இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம், எனக்கு அந்த இடத்துல குளிக்கவே பிடிக்காது. பட் இருந்தாலும் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு. ஒரு ரூம் கோசி காட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம், அதாவது சூட் ரூம் சொல்லுவாங்க, ஒரு போர்ஷன்லேயே டபுள் பெட்ரூம் இருக்கு, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சிங்கிள் பெட்ரூம் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். விசாலமாக இருக்கு ரூம், யாரு விசாலம் சத்தியமாக சரி பாரல. ஒரு பிளாக் சிங்கிள் பெட்ரூம், ஒரு பிளாக் இருக்கு. இது இல்லாம இங்க இன்னொன்னு இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்ட் டைப்ல இருக்கும். அது ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு இது வச்சுருக்காங்க, மூணுமே மூணு இடத்துல இருக்கு. ஒரு ஒரு ரூமும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டும் நான் உங்களுக்கு வந்து விஷுவல் காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இந்த கோசி காட்டேஜ் வயநாட்டில் இருக்கிறதுக்கு வரீங்கன்னு வச்சிங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு ஹோம் மேட் ஃபுட், அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஹோம் மேட் ஃபுட்டை வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. இப்போ லஞ்ச் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இலையில நல்லா வெள்ளாட்டங்கறியா அள்ளி வச்சாங்க பாரு, வாய வலிக்குதுரா. லஞ்சுக்கு தான் நம்ம வெளியில் போய் ட்ரெக்கிங்கு நிறைய சுற்றி பார்க்குற இடம்லாம் நம்ம போவோம்ல. அப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டு கேம்ப் ஃபயர் இருக்கு, மியூசிக் இருக்கு, ஸோ இவ்வளோ ஃபன் இருக்குது. நேற்று நைட்லாம் நாங்கள் ஸ்டே பண்ண இடம் இந்த மாதிரி ஒன்றுனா ஒரு டென்ட்டு தான், நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நைட்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், லைட்டிங்லாம் பண்ணி வேற மாதிரி இருந்தது. வெறும் பெட்டு ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதுலேருந்து வெளில ஏஞ்சி வந்துட்டு காலைல இங்கே ஒரு காஃபி உட்காந்து குடிக்கலாம். ஸோ இதோட எலிவேஷன் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இங்கேருந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அப்படியே உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து கப்பல்ஸாக வந்தோம்னு வைங்களேன், இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பேசாம இங்கே இருந்துடலான் இருக்கேன். காசி காட்டேஜ் பேருக்கு ஏத்த மாதிரி காசி கம்ஃபர்ட், அதான் காசி. ஸோ இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த காட்டேஜ். ஒன்னு ஒண்ணுமே ஒரு ஒரு டைப்ல இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் நாங்கள் நேற்று நைட் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இல்லை. இந்த கேம்ப் ஃபயர் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. கார்டன் தானே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், வயநாட்டில் எங்கே பார்த்தாலும் க்ரீனாக தான் இருக்குது. பட் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல இந்த கார்டன், அதுவும் நைட்டில் அந்த லைட்ஸோட சூப்பராக இருந்தது அந்த இந்த கார்டன் ஏரியா. அப்படியே படுத்துக்கிட்டே ஆடுற ஊஞ்சல், ஆனால் நான் இதில் உட்காந்துக்கிட்டே ஆடுறேன். இல்லை படுத்துக்கிட்டோம் அண்ணா பயம் அதனால். உன் வீட்டுக்கே இவ்வளவு தூரம் வந்திருக்கா, என் வீட்டுக்கு கீழே இருக்கிற ஜெல்லிய தொட்டுட்டு இருப்போம். ஜெல்லியில போய் உட்கார்ந்துருப்ப நீ, எங்கடா ஊஞ்சல் ஆடவே இல்லையே, நம்ம ஜெல்லியோட ஜெல்லியா இருக்கோமேனு பாத்துட்டு. ஜெல்லியோட ஜெல்லியா நீங்களும் வந்து ஆடி இருப்பீங்க. இப்போ அடுத்தது நம்ம ஸ்டே பண்ண இதுதான் டைமண்ட் கோசி காட்டேஜ். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது நாங்க ஸ்டே பண்ண இந்த காட்டேஜ். இங்க வந்து நாங்க ஸ்டே பண்ணும்போது இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறிட்டோம். எந்த ஒரு பயமும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா நீங்க இங்க இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு வந்தாலும் சரி, ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தாலும் சரி, ஜாலியா இங்க இருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வாங்கப்பா, டூர் போக போறோம். ஆசமாமா கிளம்புங்க, வாங்க போங்க. உள்ள மட்டும் இல்ல, வெளியிலயும் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப அழகா. நாங்கள் ஒரு வீடியோவே பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி நாங்கள் சொல்லணும்னு நினைப்போம். பிகாஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணது எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணோம்ல அதுக்காக. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு வந்த ஃபர்ஸ்ட் பிளேஸே இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. சூப்பராக இருக்கும். எங்கே வந்து தங்குறோன்றதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பா இந்த கோசி காட்டேஜுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அதாவது ஹிடன் பிளேசஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய இடங்கள் இவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் இவங்க கூப்பிட்டு போறாங்க. ட்ரெக்கிங்கா இருக்கட்டும், இல்ல ஃபால்ஸா இருக்கட்டும், இல்ல கேவா இருக்கட்டும், நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல நீங்க பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.